ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரவிய கல்வி சேனல். நான் உங்கள் கீதா பாலா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸி வேர்டு தான் பைலிங்குவல் லாங்குவேஜ். சரிங்களா, இந்த வீடியோவில் மெய் எழுத்து இன்னோட உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வாறு இணைந்தால் என்ன மாதிரி ஓசைகள் வரும் அப்படிங்கிறத பற்றியும், இன் இங்கிலீஷ் த லெட்டர்ஸ் விச் அரைஸ் சவுண்ட்ஸ் வித் த லெட்டர் ஆஃப் என் என்ன உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மரவிய கல்வி சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ இத்துக்கு அப்புறம் இன் மெய் எழுத்தோட உயிர் எழுத்துக்கள் இணைந்தால் என்ன ஓசைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இன் கூட்டல் ஆ, நா. இப்போ ஆ அப்படின்ற உயிரெழுத்தோட இணைந்தால் எழுத்துக்கு மேல இருக்க புள்ளியை நீக்கிட்டு எழுதுனாதான் அது வந்து ஆ சவுண்ட்ல வர எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா, இன் இங்கிலீஷ் ஹவு வி கேன் சே என் சவுண்ட்ஸ் இன் ஏ சவுண்ட்ஸ் ஆ, என் ஏ சவுண்ட்ஸ் நா. இப்போ அதே நெடில அடுத்த உயிரெழுத்து இன் கூட்டல் ஆ, நா. இந்த எழுத்து எப்படி எழுதணும், எழுத்துக்கு பக்கத்துல ஒரு கால் போடணும், போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆ சவுண்ட். சரிங்களா, என் சவுண்ட்ஸ் இன் ஏ சவுண்ட்ஸ் ஆ, என் ஏ சவுண்ட்ஸ் நா, நா. சரிங்களா, அடுத்து இப்போ இ சவுண்ட். இப்போ இன் குட்டல் இ, நீ. இது வந்து சின்ன நீ. தெரியுங்களா, மூணு சொல்லி நீ நான் போட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, இது வந்து காக்கா மாதிரி, காக்கா ஷேப்ல இது வந்து ஈஸியா இருக்கும் காக்கா வரையிறதுக்கு, அதனால இது வந்து காக்கா நான் கூட சொல்லலாம். சரிங்களா, இப்போ இன் கூட்டல் ஐ ஃபார்ம்ஸ் என் ஐ சவுண்ட்ஸ் நீ. சரிங்களா, தென் இன் கூட்டல் ஈ, நீ. இது எப்படி எழுதணும், ஒத்த கொம்பு போட்டு மேல சுழிக்கணும். அதே இந்த எழுத்து எப்படி எழுதணும், எழுத்து போட்டுட்டு மேல ஒத்த கொம்பு போடணும். சரிங்களா, இன் இங்கிலீஷ் ஹவு வி கேன் ரைட் இன் திஸ் என் சவுண்ட்ஸ் இன் plus I sounds as E and I sounds as NEE. அடுத்து IN குட்டல் O, NO. இது எப்படி எழுதணும், எழுத்துக்கு பக்கத்தில் கீழே கீழ் நோக்கி கோடு எடுத்து பிறகு தட்டமாக கோடு போட்டு மேல் நோக்கி ஒரு கோடு போட்டால் அது U. U சவுண்டில் இருக்கிற நாம் எழுதக்கூடிய எழுத்தின் வடிவம். சரிங்களா, இன் இங்கிலீஷ் N sounds as N, U sounds as U, N U sounds as NO. ஓகேங்களா, அடுத்து இன் குட்டல் ஊ, நூ. இந்த நூன்ற எழுத்து எப்படி எழுதணும், எழுத்துக்கு பக்கத்துல கீழ் நோக்கி கோடு எடுத்து பிறகு தட்டமான கோடு எடுத்து மேல் நோக்கி ஒரு கால் சேர்க்க வேண்டும். எப்படி மேல் நோக்கி ஒரு கால் சேர்க்க வேண்டும், அது நூ எழுத்தின் வடிவம். சரிங்களா, இன் இங்கிலீஷ் என் சவுண்ட்ஸ் இன் பிளஸ் யூ சவுண்ட்ஸ் ஊ, என் யூ சவுண்ட்ஸ் நூ. சரிங்களா, இது நெடில் ஊ சவுண்ட். அடுத்து இன் குட்டல் ஏ, இந்த நே எப்படி எழுதணும், ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து போடணும். சரிங்களா, இன் குட்டல் ஏ நே. இப்போ இது எப்படி எழுதணும்னு சொன்னேன், ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதணும், அது என்ன சவுண்டு, ஏ சவுண்டு. சரிங்களா, ஹியர் என் சவுண்ட்ஸ் இன் பிளஸ் இ சவுண்ட்ஸ் ஏ, என் ஏ சவுண்ட்ஸ் நே. சரிங்களா, அடுத்து இன் கூட்டல் ஏ, நே. இந்த நே என்ற எழுத்து எப்படி எழுதணும், ரெட்டை கொம்பு போடணும், ரெட்டை கொம்பு போட்டு எழுத்து எழுதணும். ரெட்டை கொம்புன்னா இதையே திருப்பி திருப்பி போடக்கூடாது, இந்த கொம்புல சீ மாதிரி போட்டு மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு முட்டை, இந்த மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து நே சவுண்டுக்கான சார்ந்து வர எழுத்து. சரிங்களா, அடுத்து என் சவுண்ட்ஸ் இன் பிளஸ் இ சவுண்ட்ஸ் ஏ, என் இ சவுண்ட்ஸ் நே. இப்போ பார்த்தீங்கன்னா குறி எழுத்துல ஐ சவுண்டுக்கான எழுத்து கிடையாது, உயிர் எழுத்துல ஒரே ஐ சவுண்ட், அது நம் இந்த ஐ எழுத்து தான். இது வந்து நெடிலோசை. சரிங்களா, இது எப்படி எழுதலாம், இன் கூட்டல் ஐ நை. எப்படி, இன் கூட்டல் ஐ நை. இது எப்படி எழுதலாம், இந்த நை இந்த ரெண்டு சுழினா இருக்கு இல்லையா, கூர்மையாக போடுவோம் இல்லைங்களா, அது எழுதாம மடக்கி எழுதணும். சரிங்களா, மடக்கி எழுதி அந்த எழுத்து பக்கத்தில் இந்த உயிர் மெய் எழுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து உயிர்மெய் எழுத்தா உருவாகும், நை. சரிங்களா, என் சவுண்ட்ஸ் இன் பிளஸ் ஏஐ சவுண்ட்ஸ் ஐ,
NAI sounds is NAI. சரிங்களா? அடுத்து O sound பார்த்தோம்னா இன் குட்டல் O. என்னவா மாறும்? ஒத்த கொம்பு எழுத்து கால் நோ. இது எப்படி எழுதணும்? நோ. இந்த நோ கிடையாது, நோ. சரிங்களா? அந்த நோ எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து போட்டு பக்கத்துல கால் போடணும். In English, how we can write N sounds as N plus O sounds as O forms as NO sounds as NO. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன் குட்டல் ஓ. இந்த ஓ சவுண்ட் எப்படி எழுதலாம்? ரெட்டை கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல கால் போடணும். எப்படி எழுதணும்? ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதி பக்கத்துல கால் போடணும். அப்படி எழுதணும்னா என்ன எழுத்து? நோ. அப்படின்னா ஒத்த கொம்பு எழுத்து கால். நோ அப்படின்னா ரெட்டை கொம்பு எழுத்து கால். சரிங்களா? இப்போ இன் இங்கிலீஷ் N sounds is N plus O sounds is O and NO sounds is NO. நோ. சரிங்களா? அடுத்து இப்போ இன் குட்டல் அவ் நவ். இது எப்படி எழுதணும்? கொத்த கொம்பு போட்டு எழுத்து போட்டு சார்ந்து வரை பெரிய லா எழுத்து. இப்போ உதாரணத்துக்கு இந்த எழுத்து பக்கத்தில் என்ன எழுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இந்த எழுத்து அப்படியே எடுத்து போட்டோம், அது வந்து நவ். சரிங்களா? இன் இங்கிலீஷ் ஹவு வி கேன் ரைட் இன் என் சவுன்சஸ் ம் ஏயு சவுன்சஸ் அவ் தென் என்ஏயு சவுன்சஸ் நவ். சரிங்களா? நவ் இன் குட்டல் அவ் நவ். சரிங்களா? அதே நம்ம வந்து ஓ சவுண்ட் அப்படின்னா வந்து கால் போடணும், அவ் சவுண்ட் அப்படின்னா வந்து இந்த எழுத்து போட்டு எழுதணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெட்டருக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மருவிய கல்வி சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்துட்டு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இணைந்தால் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கீதா பாலா.